ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு பயங்கரமான படமான தி பிளாக் டீமன். இந்த படத்துடைய ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் ஒரு வாய்ஸ் ஓவர் போகுது. இந்த வாய்ஸ் ஓவரில் 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கடல் பகுதியில் ஒரு வித்தியாசமான உயிரினம் வாழ்ந்துட்டு வந்துச்சான். இந்த உயிரினத்தோட பேர் எல் டிமோனிகோ நெக்ரோ அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது அங்கே இருந்த மக்களால். இந்த உயிரினத்தை தேடி ஆழ்கடலுக்குள்ளே போன யாருமே இன்ன வரையும் திரும்பி வந்ததே கிடையாதான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான உயிரினம் தான் அது. இப்படியே கட் பண்ணிட்டு இப்போ இருக்கிற டைம் லைனை காமிக்கிறாங்க. இங்கே 2 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னா, இங்கே பழைய ஒரு ஆயில் ஃபேக்ட்ரி இருக்குது, இதை வந்து பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கடல் பகுதிக்கு வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து நான் கீழே இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு கடலுக்குள்ளே. இன்னொருத்தர் பாட்டு கேட்டுட்டு அப்படியே அந்த இடத்துல படுத்திருக்காரு. கீழே போன அவர் பாம்பை செட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காரு. மேலே அவர் அம்மடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை கடலில் தூக்கி போடுவார். அப்போ திடீர்னு பற்றிக்கிறோம், ஏன்னா அது ஆயில் ஃபேக்ட்ரி தானே பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுலேருந்து லீக் ஆன அந்த ஆயிலில் பற்றிக்கிட்டதுனால அங்கே அந்த தண்ணி வந்து எரிய ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து அவர் அணைச்சி விட்டுறாரு. இப்போது வேற ஏதோ ஒன்று நெருப்பை வந்து கவனிக்கிற மாதிரியே காமிக்கிறாங்க. கீழே இறங்குனார்ல அவர் அந்த பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த பாம் வந்து இன்னும் 16 மணி நேரத்தில் வெடிக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து மேலே கிளம்பலான்னு சொல்லிட்டு வரும்போது அவரை சுற்றி ஏதோ வித்தியாசமான உயிரினத்தெல்லாம் பார்க்குறாரு. நிறைய கோல்டன் ஃபிஷ், ஜெல்லி ஃபிஷ் அதெல்லாம் பார்த்துட்ருக்கு. இதெல்லாம் ரியல் மாதிரியே தெரியல. ஸோ அவருக்கு ஏதோ ஒன்று இவரை சுற்றி அப்படி தோணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒன்று அவரை வந்து தாக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அவர் இறந்துடுறாரு. மேலே இன்னொருத்தர் இருந்தால அவன் வந்து என்னடா ஆள கணமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே எட்டி பார்க்குறான். அந்த கடல் கடியிலேருந்து வந்த மிகப்பெரிய உயிரினம் எட்டி பார்த்துட்டு இருந்த அவனை முழுசாக முழுங்கிடுது. இப்போ இந்த படத்தோட டைட்டில் கார்டை போடுறாங்க, தி பிளாக் டீமன். அப்படியே அடுத்த சீனில் ஒரு காரில் ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ, இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். இவங்க எதுக்காக போயிட்டுருக்காங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு தீவில் இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ஆயில் ஃபேக்ட்ரி வந்து உருவாக்கியிருப்பார். அந்த ஆயில் ஃபேக்ட்ரியை பார்த்துட்டு ஸோ இவங்க ஃபேமிலியோடு அங்கே வெக்கேஷன் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஊருக்கு போயிட்டுருப்பாங்க. ஸோ இவங்க இப்படியே போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலுக்கு போய் நம்ம ஜாலியாக நம்ம வெக்கேஷனை செலவழிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். இப்போது அந்த தீவுக்குள்ளேயும் போகிறாங்க. அங்கே போயிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே இவங்களை உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ எதுக்குன்னு இவங்களுக்கும் ஒன்றுமே புரியலை. நம்ம ஹீரோவும் கார்லேருந்து இறங்கி ஒருத்தர்கிட்ட இங்கே ஏதோ ஹோட்டல் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஆல்ரெடி புக் பண்ணியிருக்க மாட்டார் ஹோட்டலை, இனிமே தான் அங்கே போயிட்டு ஹோட்டல் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இவங்க கிட்ட இப்போ ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அங்கே இருக்கிறவங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ பக்கத்தில் இன்னொருத்தர் இந்த மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து, இங்கே இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி பேச, சரி ஓகே உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த ஆள், நீ தானே இந்த ஆயில் ஃபேக்ட்ரியை உருவாக்குனது அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு, ஆமாம் நாங்கள் தான் சேர்ந்து இந்த ஆயில் ஃபேக்ட்ரியை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்த பாரு, இந்த இடத்த உருவாக்குனதுக்கு நீ ரொம்ப பெருமைப்படுறியான்னு, யாராவது இங்கே சம்மர் வெக்கேஷன் கொண்டாடுறதுக்காக வருவாங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஆள் கேட்குறான். இந்த இடத்த இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஆயில் ஃபேக்ட்ரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து, இப்போ எங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஹோட்டல் தேவைப்படுது, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஹோட்டல் ஏதாவது இருந்தால் காமிங்க, இந்த காசை வச்சுட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் இருக்கிற கொஞ்சம் காசை எடுத்து இவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அவரும் சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வழிபாடு நடந்த மாதிரியான ஒரு சிலை இருக்குது. அந்த சிலையை பார்த்த நம்ம ஹீரோ, இதுக்கு முன்னாடி நான் இங்கே பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவர், ஆமாம் திலாலக் அப்படின்ற ஒரு காடோடைய சிலை, இந்த கடவுள் தான் எங்களை வந்து இன்ன வரையும் காப்பாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருந்த அந்த மொத்த பணத்தையும் எடுத்து அந்த சிலைக்கு முன்னாடி வச்சுட்டு அவனும் போகிறான். இந்த ஹோட்டலில் நீங்கள் நிம்மதியாக தங்குங்க, அண்ட் அதுக்கிட்ட இருந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ, எதுக்கிட்ட இருந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த ஆள் சொல்கிறான், எல் டொமினியோ தி டீமன், அதுக்கிட்ட இருந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ, இந்த காலத்துலேயும் நீங்கள் டீமன்லாம் நம்பிகிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி பண்ணி சிரிக்கிறான். நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அந்த பழைய ஆயில் ஃபேக்ட்ரியில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோ அங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறான். அந்த ஹோட்டலை பார்த்துட்டு இருக்கவர்கிட்ட வந்து, என் ஃபேமிலி மேலே ஒரு கண் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தையும் அவர்கிட்ட கொடுத்து நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போது நம்ம ஹீரோ அங்கே ஒரு ஆளை பார்க்குறான். ஸோ அவன் அங்கே ஒரு போட்மேனாக இருக்கான். ஸோ அந்த போட்மேன் கிட்ட,
என்ன ஆயில் ரிக்குக்கு கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். சரி ஓகே ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த போட்டில் ஏற்றிட்டு இப்போது கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ இந்த மாதிரி கேட்குறான் அந்த போட்மேன் கிட்ட, நான் முன்னாடி வந்தப்போ இந்த ஊர் இந்த மாதிரி இல்லையே, இங்கே இருந்த மக்கள்லாம் எங்கே, என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு அந்த போட்மேனு, யாரோ எல் டொமினியோ அப்படின்ற இந்த டீமனை எழுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ சிரிக்கிறாரு, இந்த காலத்துலேயே நீங்களாம் அதை நம்பிட்டு இருக்கீங்களாடா, இந்த கட்டுக்கிறதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போன பிறகு அந்த போட்மேன், இதுக்கு மேலே என்னால் வர முடியாது, நீங்கள் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் இருக்க இந்த போட்டில் உங்களுக்கு தேவையான ஃபியூவல் இருக்குது, இதை எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ, என்கிட்ட இன்னும் நிறைய பணம் இருக்குது, நீ எனக்காக அது வரை வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, வேணாம் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நீங்கள் மட்டும் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரின்னு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. இப்போ ஹோட்டலில் இருக்க நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியை காட்டுறாங்க. இவங்க இங்கே அமைதியாக உட்காந்துருக்கும் போது அங்கே ஒரு ரவுடி கும்பல் வருது. அந்த ரவுடி கும்பல் இவங்கள பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோவும் அந்த ஹோட்டலில் பார்த்துட்டு இருக்கவர்கிட்ட காசு கொடுத்துட்டு போயிருப்பார், ஆனால் அவரும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. இப்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்த அந்த கண்ணாடி பாட்டில் எடுத்து அவங்க மண்டையிலே போட்டு உடைக்கிறாங்க. இப்போது இங்கேருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு பொண்ணையும் பையனையும் ஹீரோயின் கூப்பிட்டுட்டு வெளியே போயிட்டுருக்காங்க. ஸோ காரில் ஏறி எப்படியா தப்பிச்சிடலாம் இந்த கும்பல் கிட்டேருந்து அப்படின்னு நினைக்கும்போது கார்லேயும் அவங்க பஞ்சர் பண்ணி வச்சுருக்கானுங்க. இவனுங்க பிளானோடு தான் வந்திருக்கானுங்க அப்படின்றது தெரியுது. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பக்கமாக அந்த பீச்சை நோக்கி போயிட்டுருக்காங்க. இங்கே ஒரே ஒரு போட்மேன் இருக்காரு. அந்த போட்மேனை பார்த்து இவங்க அவசரம்ன்றதுனால நம்ம ஹீரோ போன அந்த இடம் இருக்குல்ல ஆயில் ட்ரக்கு, அந்த பழைய ஆயில் ஃபேக்ட்ரி, ஸோ அங்கே வந்து நீங்கள் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பணத்தை கொடுக்குறாங்க. மொதல் அந்த போட்மேன் ரொம்ப யோசிக்கிறாரு, ஆனால் அந்த பணத்தை பார்த்த பிறகு சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டு அந்த போட்டை எடுத்துகிட்டு இவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. இப்போது நம்ம ஹீரோ அந்த ஆயில் ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் போயிட்டாரு. அந்த ஆயில் ஃபேக்ட்ரி பார்க்கவே ரொம்பவே பாடடைஞ்சு போய் கிடக்கு. அந்த இடத்துக்கு போன நம்ம ஹீரோ யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு பேப் அப்படின்றவனையும் கூப்பிட்டு பார்க்குறான், யாருமே அங்கே வரல. அப்போ அந்த ஒரு ரூமுக்கு போன பிறகு யாரோ ரெண்டு பேர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வராங்க. நம்ம ஹீரோ ஒருத்துங்க பேப் சொன்னதுனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ நீ தான் அவன் சொன்ன ஆளா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவர் சொல்கிறாரு. அப்போது நீ லேட்டாக வந்துட்ட, அவன் ஆல்ரெடி செத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியலை. சரி ஓகே நீ மட்டும்தான் தனியாக வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் நான் மட்டும்தான் தனியாக வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே, எதில் வந்தேன்னு கேட்டதுக்கு போட்டில் தான் அப்படின்னு சொன்னோடனே பக்கத்தில் ஏதோ போட் சத்தம் கேட்குது. சரி என்னடா அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா நம்ம ஹீரோடைய ஃபேமிலி அந்த போட்டில் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ குளரில் பார்க்குறாரு, இவங்களை தான் நான் வர வேணாம்னு சொல்லிட்டு தானே அங்கே வந்தேன், ஏன் இவங்க வராங்க அப்படின்ற மாதிரி இவருக்கு யோசனை. அவங்க வந்து அந்த ரவுடி கும்பல் கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த போட்டை பிடிச்சிட்டு இவர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டுருப்பாங்க. இப்போது நம்ம ஹீரோ ஃபேமிலியாக ஏதோ ஒன்று துரத்திட்டு வர்றது இவங்களுக்கு தெரியுது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கிடச்ச இரும்பு எடுத்து சத்தத்தை வர வைக்கிறாங்க. இந்த சத்தம் மூலிமா இந்த உயிரினம் வந்து இவங்களை நோக்கி வந்துட்டுருக்கோம். நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை துரத்திட்டு வந்துட்டுருக்கிறது ஒரு டீமன் ஷார்க் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அங்க ஹீரோவுடைய ஃபேமிலியும் இந்த ஃபேக்டரி பக்கத்துல வந்துருது. அந்த போட்ல இருந்து மேலே ஏத்துறாங்க. ஹீரோவுடைய பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. அவ விழுந்த பிறகு அங்க மனுஷங்களோட கை கால் உடம்பு எல்லாம் தனித்தனியா இருக்கிறத பார்த்து அவளை மேலே தூக்குறாங்க. ஸோ அவள் ரொம்பவே பயந்த நிலையிலே இருக்கிறாங்க. அப்போ அவள் வந்து சொல்றாங்க, மனுஷங்களோட பார்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தோட இருக்கா. இப்போ இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அந்த ஆளுங்களை பார்த்து கேட்க, அதுக்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பைனாகுலரை வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ இவங்களை இந்த நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து விட்டார்ல போட்மேன். ஸோ அவரு அந்த போட் எடுத்துட்டு வேகமாக கிளம்பிட்டு இருப்பாரு. இப்போ அவரை வந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவர் போயிட்டு இருக்கும்போது கீழே இருந்து அந்த டீமன் ஷார்க் அந்த போட்டையே வந்து முழுங்கிடுது. இதை பார்த்த ஹீரோவும் ஹீரோயினும் பயந்து போறாங்க. இப்போ இந்த ஷார்க்கு கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய வழியை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், பட் எங்களால் தப்பிக்க முடியல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. இந்த இடத்துல 2 மாதமாக ஆயில் லீக் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ஹீரோவுக்கு ஆச்சரியமாகுது. 2 மாதமாக லீக் ஆகுதா, இதை அடைக்கவே முடியல அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்கள் நிறைய ட்ரை பண்ணிட்டோம் எங்களால் முடியலை.
அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே அந்த டீமன் ஷார்க்கு இந்த இடத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இடித்து உடைக்க பார்க்குது. இன்னும் கொஞ்சம் விட்டால் இவங்க அவ்வளோதான். ஸோ அந்த டீமன் ஷார்க் பண்ண அந்த டேமேஜினால் இங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பாதிக்கப்படுது. ஸோ இப்போது இவங்க எலக்ட்ரிசிட்டியை சரி பண்ணி ஆகணும், இல்லைன்னா இங்கே இருந்து சாக வேண்டிதான். நம்ம ஹீரோ இப்போது அங்கே இருந்த ஆளுக்கிட்ட ஒரு ப்ளூ பிரிண்டை வாங்கி, இது கீழே ஒரு பைப் லைன் போகுது, இங்கே போனால் அப்படின்னா நம்ம இந்த எலக்ட்ரிசிட்டியை சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ இவங்க எல்லாமே அந்த டீமன் ஷார்க்கு என்னது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அங்கே இருந்த அந்த ஆள் சொல்கிறாரு, இந்த டீமன் ஷார்க்கு கடவுளால் அனுப்பப்பட்டது, இங்கே நிறைய நம்ம ஆயில் ஃபேக்ட்ரிஸை உருவாக்கிட்டோம், அதனால இந்த பொல்யூஷன்ஸ் எல்லாமே இந்த உலகத்தை பாதிச்சிகிட்ருக்கு, இந்த பாதிப்புலேருந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டீமன் ஷார்க்கை கடவுள் வந்து அனுப்பி வச்சுருக்காரு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர நம்ம மனிதனும் இயற்கையும் சேர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸு இதெல்லாம் எப்போ வர ஆரம்பிச்சதோ, அதுக்கப்புறம் இந்த உயிரினத்தையும் இவங்க மனிதர்களோட சுயநலத்துக்காக அழிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால இந்த உலகமும் பாதிப்படையுது. இதனால தான் இந்த கடவுள் இந்த மாதிரி டீமனை இந்த மனுஷங்களை அழிக்கிறதுக்காக இங்கே அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்றத வந்து இந்த ஆள் சொல்லிகிட்டு இருக்கான். அது நம்ம ஹீரோ, இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை, இதெல்லாம் நம்பாதீங்க. இந்த ஷார்க்கு ஏதோ ஒரு விபத்தினால கடலுக்கு மேல் பகுதியில் வந்திருக்கு, இதை விட்டுட்டு நீங்கள் ஏதோ கடவுள் அனுப்பினார் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கத்த, அதுக்கு அந்த ஆள் ரொம்பவே கோபமாயிடுறான். சரின்னு நம்ம ஹீரோயின் தான் சமாளிக்கிறாங்க. எப்படி தான் இந்த டீமன் ஷார்க்கிட்டேருந்து தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இதுக்கு ஒரே வழி நம்ம இதை கொண்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்கிறான். சரி, இப்போ நமக்கு தேவையான ஒன்று எலக்ட்ரிசிட்டி தான், இதை நம்ம எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர், அதான் அந்த ஆளும் அந்த ஆளோடைய ஃப்ரெண்டும், கடலுக்கு அடியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளானை போடுறாங்க. நம்ம ஹீரோ மேலேருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த ஸ்டீலால் உருவாக்கப்பட்ட ஒரு கேப்சூல் இருக்கும், அது உள்ளே போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு உள்ளேருந்து வெளியே பார்க்கலாம். ஸோ டேமேஜ் வந்து இவங்களுக்கு எதுவுமே ஆகாது அந்த ஷார்க்னால். ஸோ அதனால இவங்க ரெண்டு பேரும் அந்த கேப்சூல் உள்ள இறங்கி கடலுக்கு அடியில் போகிறாங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது கீழே யார் மொதல் இறங்குறா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஸோ அந்த ஆள் வந்து அந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு, எதாக இருந்தாலும் நீ தான் மொதல் போகணும், நான் டோரவை அனாதையாக விட முருமலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டோரும் யாருன்னா, இவர் ஆசாசியாக வளர்த்துட்டு இருக்க ஒரு நாய்க்குட்டி, அதுவும் இந்த ஃபேக்ட்ரியில் தான் வளர்த்துட்டு இருப்பாரு. சரி ஓகே, நானே போகிறேன்டா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டும் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு இறங்குறாரு கடல்கடியில். இப்போ இவங்க ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்கன்னா, அந்த பைப் லைனில் போயிட்டுருக்க அந்த வயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே இவங்க ரெண்டு பேரும் சரி பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கதை பார்க்குறான் அந்த ஆள். ஸோ அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சிடறான் உள்ளுக்குள்ளே போயிட்டு. அவன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ வித்தியாசமான விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அவனை சுற்றி நிறைய மனிதர் கை கால் கண்ணெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த கண் வந்து அவன் கண்ணு முன்னாடி அப்படியே அசைக்கிறது, ஒரு இலூஷனாக அது எல்லாமே தெரியுது. திடீர்னு அந்த இலூஷன் மறைஞ்ச பிறகு அந்த டீமன் ஷார்க்கு அவரை வந்து அட்டாக் பண்ணிடுது. ஸோ இதை தாங்க முடியாமல் அந்த ஆள் கீழேருந்து அப்படியே மேலே டக்குன்னு வந்துடுறான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்கிறான். மேலே வந்தோடனே நம்ம ஹீரோ பார்த்துட்டு, உன் ஃப்ரெண்டு எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் அவ்வளோதான், அவனோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான் அவன். நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு, என்னால் தான் உன் ஃப்ரெண்டு சித்தனை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவுக்கு கண்ணு முன்னாடி நிறைய போட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவர் ஃப்ளேர் கன் எடுத்து சுட ஆரம்பிச்சுட்டு எங்களை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அப்போது பக்கத்தில் இருந்த அந்த ஆள், இங்கே எந்த ஷிப்பும் இல்லை, உன் கண்ணுக்கு அது இல்யூஷன் தான், இந்த டீமன் ஷார்க்கு தான் இல்யூஷனை வந்து உருவாக்கி நம்மளை கட்டுப்படுத்துது அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கும் இப்போ தான் கொஞ்சமாக புரியுது. இப்போது நம்ம ஹீரோவோடைய ஃபேமிலி ஏதாவது கிடைக்குதா தப்பிக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க, ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டில் இந்த கட்டிடமே இங்கே கட்டக்கூடாது, ஆயில் ஃபேக்ட்ரி அந்த லொக்கேஷனில் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய வார்னிங் லெட்டர்ஸ் வந்து இருக்குது. பட் இது எல்லாமே வந்து ஃபேக்காக மேக் பண்ணி இங்கே கட்டலாம், இந்த இடம் சேஃபு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்பவே கோபம் வருது. இந்த மாதிரி இந்த மக்களே வந்து இந்த ஆயில் ஃபேக்ட்ரினால தான் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க, அண்ட் இந்த டீமன் ஷார்க்கும் இங்கே அலைஞ்சிட்ருக்கு. இதனால் இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நம்ம ஹீரோ தான் அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. உடனே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி எதுக்காக நீ இப்படி பண்ண, ஸோ சேஃப்டிலாம் பார்க்காம நீ இந்த மாதிரி இந்த ஆயில் ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது மிகப்பெரிய தப்பு, இதனால் நிறைய மக்கள் இறந்து போயிருக்காங்க, இங்கே வெளியே சுற்றிட்டு இருக்கிறது டீமன் கிடையாது, நீ தான் உண்மையிலே டீமன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை திட்டிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே சொல்லு, நீ எதுக்காக இதை பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ தான் மலுப்பை பார்க்குறான். சரி நீ இதெல்லாம் குழந்தைக்கு முன்னாடி பேசாத அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, இதுக்கு வந்து எனக்கு பணம் கொடுத்தாங்க, நான்
நான் இது வந்து முதல் பண்ணுறதுக்கு யோசித்தேன், நான் உங்களுக்காக தான் இந்த மாதிரி விஷயத்த வந்து நான் பண்ணேன். இதை கேட்ட ஹீரோயின் நம்ம ஹீரோவை நல்லா திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் கீழே அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அந்த ஆள் இருக்கார்ல அவன்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் தான் இதெல்லாம் பண்ணேன், ஸோ நான் தான் இந்த ஆயில் ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தேன், நான் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அங்கேருந்து ஆள் மொத மொத இந்த இடத்துக்கு வரும்போதே எனக்கு தெரியும் நீ தான் இதுக்கு காரணம்னு சொல்லி, ஏன்னா எனக்கு நான் அதுக்கு முன்னாடியே டாக்குமெண்ட்ஸை படிச்சுட்டேன், உன் பேர் அதில் இருந்தது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த ஆளும் வந்து பேசிகிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்காங்கல்ல அவன் வந்து அந்த ரெண்டு பேரும் கீழே இறங்கியிருப்பாங்கல்ல அப்போது வந்து ஒரு கேமரா மூலயமா பார்த்துட்ருப்பான். ஸோ அந்த கேமராவில் ஒரு பாம் செட் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம ஹீரோ பார்த்துருப்பாரு. அந்த பாம்பை காமிச்சு இந்த பாம் வந்து இன்னும் 2.5 மணி நேரத்தில் வெடிக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லுவார். இப்போது அந்த பாம்பை வச்சு நான் அந்த டீமன் ஷார்க்கு அழிச்சிடுறேன், நீ என் ஃபேமிலியை சேஃப்டியாக கூப்பிட்டு போயிருவியா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த ஆள் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், அதனால் நான் தான் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன், பட் என் ஃபேமிலியை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரி ஓகேன்னு மேலே வந்தால் நம்ம ஹீரோவுடைய பையன் இருக்கான்ல அவன் வந்து ஏதோ பழைய லைஃப் போட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ அது அங்கங்கே ஓட்டையாக இருக்குது, அந்த ஓட்டையை அடைச்சிட்டா இது மூலியமாக இவங்க தப்பிச்சு போயிடலாம். அதனால் நம்ம ஹீரோடைய பொண்ணும் நிறைய கெமிக்கல்ஸை வந்து கலந்து அதன் மூலிமா அந்த கம்மை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்மை வச்சு இந்த லைஃப் போட்டை தயார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மேலே இவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இந்த டீமன் கிட்டேருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு. ப்ரே பண்ணி முடித்தோடனே நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட, எங்ககிட்ட ஒரு பிளான் இருக்குது இந்த டீமனை அழிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, கீழே ஒரு பாம் இருக்குது, ஸோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்துடுறேன், நீங்கள் அதுக்குள்ளே லைஃப் போட்டை எடுத்துகிட்டு ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான் ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் இதை நான் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மேலே நான் உங்களுக்காக திரும்பி வருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி ஓகேன்னு ஹீரோயினும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கீழே சூட்டை போட்டுட்டு இறங்குறாரு தண்ணிக்குள்ளே. இப்போ அந்த ஆள் நம்ம ஹீரோட ஃபேமிலியை அந்த லைஃப் போட்டில் கூப்பிட்டுட்டு அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்போது அந்த கீழே போன நம்ம ஹீரோ நோக்கி அந்த டீமன் ஷார்க்கு வந்துகிட்ருக்கு. இதை பார்த்த அவர் வாக்கி டாக்கி மூலியமா மேலே இருந்த இவர் ஃபேமிலி கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட, நான் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்புனால தான் இப்போ நான் சாக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினும் நீங்கள் இப்படி சொல்லாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அமைதியாக இருக்கான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இல்லை இந்த டீமனை அழிக்கணும் அப்படின்னா என்னால் தான் முடியும், நான் அந்த பாமை வந்து வெடிக்க வச்சாதான் அதுவும் வந்து சாகும் அப்படின்றதுனால, சரி இப்போ நீ பொண்ணுக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அவர் பொண்ணுக்கிட்டேயும் இந்த மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக பேசுகிறாரு. அவங்களுக்கும் தெரியுது நம்ம அப்பா அங்கே சாக தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி அவனோட பையனும் ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறான். அப்புறம் அந்த ஆளுக்கிட்ட, என் ஃபேமிலியை பத்திரமாக இங்கேருந்து கூப்பிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவரும் நான் கண்டிப்பாக உங்களுக்காக இதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்படியே எமோஷ்னலாக பேசிட்டு அந்த இடத்துல அந்த டீமன் ஷார்க் இவரை நோக்கி வரும்போது இவரை அப்படியே வந்து கீழே இருந்து முழுங்குதுங்க. முழுங்கின அடுத்த செகண்டே அந்த பாம்பும் வெடிக்குது. ஸோ இவரும் அந்த இடத்துல இறந்து போகிறாரு, அந்த ஷார்க்கும் அந்த இடத்துல அழிஞ்சு போகுதுங்க. அப்படியே இந்த ஃபேக்ட்ரியும் ஒவ்வொன்றா இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. இதை பார்த்து இவங்க ஃபேமிலி ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த டீமன் அழிக்கிறதுக்காக இவர் மிகப்பெரிய சாக்ரிஃபைஸே பண்ணியிருக்காரு. இவங்க இதுக்கு இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம ஹீரோவை இழக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த ஆள் சொல்கிறாரு, இவன் சொன்னதை பண்ணி காமிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இந்த இடத்துலையே இவருடைய ஃபேமிலி மட்டும் இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகிற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தில் என்ன தான் அவ்வளோவா இந்த டீமன் ஷார்க்கை காமிக்கலை அப்படின்னாலும் ஹாரர் எலிமெண்ட்டை அங்கங்கே கொடுத்து இந்த படத்தை ரொம்பவே என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப்.